ஹே ஃபேமிலி, இன்றைக்கி வந்து என்ன பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, பஸ் கட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சு முடியுது. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய ஃபீல் பண்ணுவாங்க, மொட்டை அடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது. ஸோ லைட்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் பஸ் கட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ எப்படி போகணும்னு சொல்லுவாங்க காட்டும். நான் வந்து ஜீரோவில் இருக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா 1-2 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கீழே வந்து ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் கேட்குங்களா. ஃபுல்லாக நம்ம இப்படி தான் எடுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் வீடியோஸ் நிறையா போகும். அவங்களும் கற்றுப்பாங்க ஹேர் கட்டில். யாருக்காவது இப்போ வந்து கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம சென்னை எம்ஜி கடையில் இருக்குது கடை, நீங்கள் நேராக கூட வந்து விசிட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போடுவேன், இப்போ நீங்கள் அதில் கூட பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீரோவில் தான் இருக்கும் ஃபுல்லாக. ஓகேங்களா. உங்களுக்கு சப்போஸ் பின்னாடி வி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வி கூட நீங்கள் வைக்கலாம், நம்ம வந்து நார்மலாக வைக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கிறதுனால நம்ம நார்மலாக கொடுக்கலாம். சப்போஸ் இங்கே கொஞ்சம் முடி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வி மாதிரி கூட கொடுக்கலாம். இது வந்து ஷார்ட் ஹேரில் கூட பண்ணலாமா? ஆமாம், இதோட இன்னும் ஷார்ட்டாக இருந்தால் கூட பண்ணலாம். அதாவது மொட்டை அடிச்சு ஒரு 2 வாரம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதில் கூட பஸ் கட் பண்ணலாம். இவ்வளோ முடியல தான் பண்ணலாம், அவசியம் இல்லை. ஹெட்ஷெட்டில் இருந்த மாதிரி கரெக்டாக கொடுங்க, ரொம்ப ரவுண்டாக இருக்கும் பாருங்க. மஞ்சளுக்கு சிம்மரை வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தூக்க பாருங்கள். நீங்கள் ரவுண்டாக தூக்கிட்டீங்கன்னா ரவுண்டாகும், நம்ம வந்து ரவுண்டாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கலாம். மெயினாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துலலாம் விட்டுருவீங்க, அதெல்லாம் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இயர்ஸ் கரெக்டாக சைடில் பேக்கிலலாம் கரெக்டாக பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்டுக்கு அப்புறம் 0.5 ஜீரோவில் எடுத்துட்டு அப்புறம் 0.5 எடுத்துட்டு இருக்கும். இதே மாதிரி தான் பொறுமையாக நீங்கள் ஸ்லோவாக பண்ணலாம் கூட பண்ணலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் ஸ்டைலில் பண்ணுறோம்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எழுதும்போது மட்டும் கரெக்டாக எழுதணும், அதே மாதிரி க்ளீன் வந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டே தான். அதெல்லாம் மேலே வந்து உள்ளே ஹேர்லாம் போகணுன்றதுனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இங்கேருந்து பண்ணுறேன் எப்படி வேணால் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வேணாமல் பண்ணலாம் உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு 1 வேணால் 1 கூட பண்ணலாம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த இடம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண பாருங்கள், எப்போவுமே கரெக்டாக பண்ணுங்கள். நிறைய முடிந்தாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 1 வேணும்னா 1 இல்லைனா 2 கூட நீங்கள் ஃபேட் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து 0 பண்ணியிருக்கேன், 0.5 லைட்டாக ஃபேட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா கிராஜுவலாக போகும்போது கிராஜுவலாக இருக்கும். அதேமாதிரி நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து என்னென்ன மார்க் மாதிரி இருக்குன்னா, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
மிஷின் வந்து நல்லா உள்ளே எத்தனை போய்ட்டு நீங்கள் சப்போஸ் எத்தனை போய்ட்டு இப்படி எத்தனை போய்ட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த அப்படி நிற்கும் போது அவங்க ஸ்டேட்டாக நிற்கும் போது வந்து இந்த மார்க் மாதிரி தெரியும். ஸோ அதை மட்டும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வந்து நீங்கள் நேராக கண்ணில் பார்க்க முடியும் சரி, இல்லைன்னா வந்து பேக் மீரியர் வச்சு காமிக்கிறது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எடுக்கலாம் பட் நம்ம ஜீரோ போடுறதுனால என்னன்னா நீங்கள் பிளேடில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். Thank you.